கொடுக்குது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வெக்சின் போட்டு நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த இப்போ அப்படி தான் இருக்கும், காலம் போக போக அது ரத்தத்தில் கலக்கிறப்ப சில சைட் எஃபெக்ட் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன செய்யணும், அது மாதிரி சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. நம்ம வந்து அது ஊசி போட்டாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஊசி போட்டீங்க, எத்தனை பேருக்கு கொரோனா வருது, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு அளவு தான் அது கட்டுக்கோ பண்ணிப்பாட, நம்ம தான் கவனமாக இருக்கணும். சரி, அப்போ அதுக்கும் அவங்க மருந்து கொடுத்தாங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னா, அகத்திக்கீரை ஒரு பிடி, சின்ன வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுக்கோங்க, ரெண்டு பல்லில் மூணு பல்லு வெள்ளை பூண்டு வெட்டி வச்சுக்கோங்க. இது மூணையும் தனியாக வச்சுக்கிட்டு மண் சட்டியில் ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டி நெல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி இந்த கீரை மூணையும் போட்டு வதக்குங்க. லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெறும் சோத்தில், காலையில் வெறும் சோத்தில் சுட சுட சோத்தில் அதை சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்றவங்களுக்கு அந்த தொக்சினோட பாதிப்பு அறவே இல்லாமல் இருக்கும். ஒன்றாவது ஊசி ரெண்டாவது ஊசி போடுறவங்களுக்கும் கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இப்போ முத ஊசி போட்டால் அவன் டைம் கொடுக்குறான், ஒரு மாதம் டைம் கொடுக்குறான், அதுக்குள்ளே அந்த போட்டால் வெக்சினை வெளியாக்கிடுங்க. அடுத்து ரெண்டாவது ஊசிக்கும் வெளியே, ரெண்டாவது ஊசி கொஞ்சம் வீரியமாக இருக்கும், சீக்கிரமாக அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோடய பாதிப்பு அறவே நம்மக்கிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த அகத்திக்கீரை என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பழைய நம்ம சாப்பிட்ட பெனடோல், அது சளி மருந்து, அப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் நிறைய சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் வந்து கீழே அடி வயிற்றில் நம்ம தங்கியிருக்கும் குடலில், அதுதான் வந்து கிட்னியை பாதிக்கிறது. இது எல்லாமே ஒரேடியாக சேர்த்து வெளியாகி விட்ருவோம். அப்போ உடம்பு வந்து பழைய பிறகு புது பேபி மாதிரி இருப்போம், நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். நிறைய வைட்டமின்ஸ் வந்து அது கொடுக்கும், அந்த மூலிகையில் வைட்டமின் சி நிறையா இருக்குது, அது நிறைய நமக்கு எனர்ஜி, புது எனர்ஜி கொடுக்கும், புது தெம்பை கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் முன்னோர்கள் குலதெய்வம், இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம விட்டுட்டோம். விட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் வெள்ளக்கார மருந்து இறங்கணும்னா இன்றைக்கு நல்லா தான் இருக்கும், நாளைக்கு பிற்காலத்தில் நமக்கு பாதிப்பு கொடுக்குது. இதை எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, யாரும் அதை கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் அவசர உலகமாக இருக்குது. எவனோ தயாரித்த ஒரு பெனடோல் ஒரு ஷாப்பில் விற்கிறான், அதை உடனே அம்பியா